வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலஜன். ரீசர்வே பிளான் எடுக்கிறது எப்படி? ஆன்லைனில் ரீசர்வே பிளான் இப்போ நிறைய தாலுக்குகளில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அந்த ரீசர்வே பிளான் எடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் செய்முறை விளக்கத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரீசர்வே பிளான் எடுக்கிறது, அதாவது எஃப்எம்பி ஸ்கெட்சும் ரீசர்வே பிளானும் ஒன்று தான். எஃப்எம்பி ஸ்கெட்ச் எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சிஸ்டத்தில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் கூகுளில் போய் வியூ எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அந்த சைட் ஓப்பன் ஆயிரும். eservices.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், வியூ பட்டா சிட்டா, வியூ ஏ ரெஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட், வெரிஃபை பட்டா சிட்டா, இது போல நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம எஃப்எம்பி ஸ்கெட்ச் ரூரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். ரூரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சி ஊராட்சி ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ரிசர்வே பிளான், அதாவது எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து இதில் வரும். எஃப்எம்பி ஸ்கெட்சை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் முதல்ல டிஸ்ட்ரிக் கேட்கும், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும். அடுத்து தாலுக் கேட்கும், தாலுக் கொடுங்க. அப்புறமா வில்லேஜ் கொடுக்கணும். அப்புறமா சர்வே நம்பர், சர்வே நம்பர் வந்து சர்வே நம்பர் தனியாக, சப்டிவிஷன் நம்பர் தனியாக கொடுக்கணும். இப்போ ஃபுல் எக்ஸ்டெண்ட் அந்த முழு சொத்துக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர் மட்டும் கொடுத்துட்டு சப்டிவிஷன் நம்பரில் ஒரு டேஷ் மட்டும் வரும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வியூ எஃப்எம்பி வரும். அந்த வியூ கொடுத்தீங்கன்னா அதில் அப்லோட் ஆயிருந்தனா கண்டிப்பாக அதில் ஓப்பன் ஆகும். அப்புறமா தேவைன்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் சைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், A4, A3, A0, என்ன சைஸில் வேணாலும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் பிரிண்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்தா நமக்கு பிரிண்ட் வந்துடும். இதுதான் எஃப்எம்பி ஸ்கெட்ச் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட். அனைத்து பொதுமக்களும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த தகவல் போய் சேரும் வரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.